ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்துடி நாம் பிரசித்தப்படுவதாக. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் அஸ் ஆர் ஹாப்பி அண்ட் சம் ஆஃப் அஸ் ஆர் சேட். நிறைய பேருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடச்சிருச்சு, சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸை ஹவு டு ஃபேஸ் இட் த்ரூ பைபிள். பைபிளிலிருந்து நம்ம சில முக்கியமான காரியங்களை அந்த ரிசல்ட்ஸை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் காலேஜில் வந்து ஒரு ரெண்டு குரூப் உண்டு. அவங்க ரிசல்ட்ஸ்க்காக பயப்படவே மாட்டாங்க. எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அந்த டேட்லாம் வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த டேட் வரப்போ ரெண்டு குரூப் வந்து கவலையப்பட மாட்டாங்க. ஒன்று யார் அப்படின்னு சொன்னால், நல்லா படித்தவங்க, நல்லா எழுதினவங்க, அவங்க வந்து தே நோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி த மார்க்ஸ், அவங்களுக்கு என்ன அவங்க மார்க்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியும். ஓரளவுக்கு அவங்க கெஸ் ரைட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப பயப்பட மாட்டாங்க. இன்னொரு குரூப் வந்து என்ன தான் படித்தாலும் ரொம்ப கஷ்டம்டா, பாஸ் ஆக ரொம்ப கஷ்டம், அதனால் அவங்களுக்கு கவலையப்பட மாட்டாங்க. என்ன தான் நம்ம வந்து ரொம்ப நல்லா ஒன்றும் எழுதலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப பயத்தோடு இருக்கிற குரூப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு சொன்னால், அந்த நடுவில் இருக்கிறது தான். எப்படி நம்ம என்ன மார்க் இருக்குமோ, என்ன மார்க் வருமோ அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, நிறைய டைமில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மேலே வந்துடும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ட்ராக் ஆஃப் பிளானிங்கில் நம்ம போயிடுவோம். எனக்கு இந்த மார்க் வந்தால் நான் இந்த காலேஜ், நான் இப்படி இருந்தால் இப்படி, இப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒரு மார்க்கோட அந்த ஹை மார்க்ஸை வச்சு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிப்பட்டது நம்ம எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படி வராதப்போ அது ஹை மார்க்ஸ்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து 99 எடுத்துகிட்டு கூட 100% 99 எடுத்துகிட்டு கூட ரொம்ப அப்செட்டாக குரூப் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வாட் தே எக்ஸ்பெக்டட் வாஸ் 100%, ஒன் மார்க் போனது வந்து தே குட் நாட் அக்செப்டட். அவங்களுக்கு அதை ரொம்ப அதை எடுத்துக்கூட முடியல. ஸோ இன்னொரு இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறது இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் இந்த ரிசல்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ரெஷர். என்ன ப்ரெஷர் அப்படின்னா, பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்பா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, நம்ம மாமா அத்தை அவங்களாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, நம்ம சிப்ளிங்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வந்து நம்ம வந்து குறைஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு ஒரு அவமானமாக இருக்கும். இன்னும் போதாத குறைக்கு நம்மளோட பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மார்க் என்னாச்சு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணிடும். நல்ல மார்க் வாங்கினா இட்ஸ் ஃபைன், பட் கொஞ்சம் கம்மியாக வாங்கினாலோ இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். பட் ஆக்சுவலி இந்த ரிசல்ட் வந்து இவ்வளவு பெரிய ஒரு அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷனில் ப்ளோன் அப் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லைஃப் இஸ் நாட் அபவுட் ஒன் பர்டிகுலர் எக்ஸாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் நம்ம வந்து ஃபேர் பெட்டர் ஆனதுனால நம்ம வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சிரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதேமாதிரி லைஃப்பில் ஒரு எக்ஸாமில், பர்டிகுலர் எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வராததுனால நம்ம அப்படியே வாழ்க்கையை நம்ம இடிஞ்சு போன மாதிரி உட்காரணும் அவசியம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு டேக் இட் இன் அ ரைட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். பைபிள் என்ன சொல்கிறது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்ஸ் டைனாமிக்ஸை குறித்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரிசல்ட்ஸ் வந்த பிறகு. பார்த்தியா, நீ வந்து முதலே நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை, எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அந்த ப்ரீச்சிங் பாயிண்ட்ஸ் எல்லாருமே வந்துடும். ஸோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணாதவங்களும் இனிமேல் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மார்க் கம்மியாக வாங்கினவங்க இல்லாட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபேர் பண்ணவங்களுக்கு லைஃப் வந்து இட் பிகம்ஸ் ஹெல், ரியலி ஹெல். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வென் யூ கம் டு ஜீசஸ் தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப். வென் யூ கம் டு ஜீசஸ், நீ இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்பொழுது தெர் ஆல்வேஸ் ஹோப். அதாவது இந்த காஸ்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது அது நம்பிக்கையின் நற்செய்தின்றது மறந்து போகக்கூடாது. நம்ம இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தகரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. அவங்க தே திங்க் திஸ் ஒன் எக்ஸாம் இஸ் ஆல் தேர் லைஃப். இந்த ஒரு எக்ஸாம் தான் என் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு தவறான ஒரு படிப்பனையை வந்து யாரோ சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூட சொல்லியிருக்கலாம், இதுதான்டா அவன் வாழ்க்கை, இந்த இந்த பிளஸ் டூன்னு சொல்லுவாங்க, டென்த்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் அப்படி. சி, இட்ஸ் நாட் ஒன் எக்ஸாம், எல்லா எக்ஸாமும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸாம்ஸ். இன்னும் நீங்கள் வாழ்க்கையை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் ஆழமாக நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, லைஃப் இன் இட் செல்ஃப் இஸ் அன் எக்ஸாம். வாழ்க்கையே ஒரு பரீட்சை தான். எவ்ரிடே வி ஃபேஸ் டெஸ்ட்.
ஸோ எல்லாரும் எல்லா நேரமும் பாஸ் ஆகிறது கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஆல் ஃபெயில் இன் மெனி வேஸ். நம்ம எல்லாருமே வந்து வி ஆல் ஃபெயில் இன் மெனி வேஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் வி ஆர் ஆல் சின்னர்ஸ். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கோம். வி டோன்ட் ஃபேர் பெட்டர் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ இந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன், அகடமிக்ஸில் ரொம்ப ஷைன் ஆனவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஷைன் ஆகலை, அது ஏன் தெரியல. அதே நேரத்தில் அகடமிக்ஸில் ரொம்ப ஷைன் ஆகாதவங்க தேர் ஷைனிங் இன் லைஃப். அந்த ஷைன் சொல்கிறது இன் சென்ஸ் அகடமிக் சக்ஸஸ்ன்னு நான் சொல்கிறேன், இந்த உலக பிரகாரமான ஒரு வெற்றியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் லைஃப் இஸ் மோர் தேன் எக்ஸாம். அது வந்து நிறைய டைம்ஸ் ஹவ் வி ரிலேட் டு பீப்புள், எப்படி நம்ம உறவுகளை மதிக்கிறோம், எப்படி நம்ம பிஹேவியர்ஸ் இருக்குது, எப்படி நம்மளுடைய கேரக்டர்ஸ் இருக்குது, எப்படி நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் இருக்குது, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றோம், இதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ்ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னொரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸாம்ஸில் இந்த ரிசல்ட்ஸில் இருந்தெல்லாம் வி லேர்ன் சோ மெனி லெசன்ஸ்ன்றதை மறந்து போகக்கூடாது. ஆனால் ஒரு முக்கியமான இன்னொரு ட்ரூத் என்ன தெரியுமா, வி லேர்ன் மோர் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் தேன் சக்ஸஸஸ். அதாவது நமக்கு நேரிடும் தோல்விகள் இருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்கிறோம் ஜென்ரலாக. ஸோ இப்போ நம்ம ஒருவேளை மை மெசேஜ் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ டென்ட் ஃபேர் வெல், ஒருவேளை நீங்கள் ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், யூ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி என் நேரத்தில் தான் யூ லேர்ன் மோர் திங்ஸ், யூ ஹாவ் டு திங்க் ரைட்லி. இது மாதிரி சூழ்நிலை தான் நிறைய நம்ம லைஃப்பில் வரப்போகுது. பைபிளில் நம்ம பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களோ ஒரு பிறவி குருடனை வந்து பார்க்குறாங்க. நம்ம பிறவிலேருந்தே குருடனாக இருக்கலாம், அவனை பார்க்குறாங்க. அவன் பார்த்தவொடனே சீஷர்கள் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது பார்க்குறோம். எவ்வளோ முக்கியமான பாருங்களேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு டிஃபீட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நிறைய பேர் ரீசனை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாரு நீ வந்து இப்படி பண்ண, நீ டைம் வேஸ்ட் பண்ண, நீ ஒரே மொபைல்லே தான் நோண்டிக்கிட்டே இருந்த, இப்படி பண்ண அப்படி பண்ண, தட் மே பி ட்ரூ, பட் இது திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அந்த ரீசன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இதனால தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, வென் யூ கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் உண்டத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஸோ உன்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இடி மாதிரி ஒருவேளை விழுந்து போய் நீ உட்காந்துருந்து மூலையில் உட்காந்துருந்தனா, காட்ஸ் வேர்ட் இஸ் கமிங் டு யூ, இது ஏன் நடந்துச்சு தெரியுமா, தேவனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இது நடந்திருக்குது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ், இந்த தோல்விகளை நீ வந்து வேஸ்ட் பண்ணிடாத, ஆண்டோடத்தில் வா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட வா அப்படின்னு சொல்ல. ஆண்டவரை ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா சொல்கிறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, மேபி ட்ரூ, நான் வந்து நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணல, நிறையா செல்ஃபோனில் நோண்டிகிட்டு இருந்தேன், நிறைய நான் மெஸ் அப் பண்ணிட்டேன், பட் நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச், யூ கிவ் மீ அனதர் ஸ்டார்ட், எனக்கு யூ கிவ் மீ அ நியூ பிகினிங். இன்னொரு தேவனுடைய மனுஷன் வண்ணமாய் சொல்லுகிறார், லைஃப் இஸ் அ சீரியஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். இவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, லைஃப் இஸ் அ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். வாழ்க்கை என்பது புதிதான ஆரம்பங்களை அதிகமாக கொண்டது. ஸோ வி ஸ்டார்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். நோ ஒன் பர்சன் இஸ் அ நெவர் எண்டிங் சக்ஸஸ்ன்றத மறந்துடக்கூடாது. யார் ஒரு நபர் வந்து வாழ்க்கையில் அப்படியே சக்ஸஸாக இருந்துகிட்டே இருக்குன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு அனுபவம் படைத்த ஒரு நபர் இருந்தார்னா, அவருக்கு வந்து வாழ்க்கையே ஃபேஸ் பண்ண தெரியாது, ஹி வில் பி அ டோட்டல் ஃபெயிலியர். இட் இஸ் ஃபெயிலியர் த த்ரூ விச் வி லேர்ன் சர்டன் இட்டர்னல்ஸ், நித்திய படிப்பினைகளை நம்மளுக்கு படிப்பிப்பது தோல்விகள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நம்ம சில காரியங்கள் நம்ம செய்திருந்தாலும், நம்ம சில காரணங்கள் இருந்தாலும், இப்போ இந்த காரியத்தை வந்து நீ ஆண்டவர்கிட்ட இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப ஆண்டவர் நிச்சயமாகவே அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். லைஃப்பில் நிறைய பேர், தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கிடுங்க, ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிடுங்க, பெரிய பெரிய கிரேட் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து தேவர் சென்ட் அவுட் ஃப்ரம் ஸ்கூல். அவங்களால படிக்க முடியல, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவங்க வந்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் நாட் அகடமிக்ஸ் தட் கவுண்ட்ஸ், இட்ஸ் மோர் தென் அகடமிக்ஸ். இது வெறும் அகடமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா,
நான் சில ஆலோசனை உங்களை சொல்ல விரும்புகிறேன். உன்னை இப்போ குறை கூறுறவங்கள சத்தத்தை நீ ரொம்ப கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உண்மையிலே அட்வைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உனக்கு 1 இயருக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணியிருக்கணும், 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து புதுசாக அட்வைஸ் பண்ணுறவங்கள நீ வந்து பொருட்படுத்தாத. இப்போ வந்து புதுசாக அட்வைஸ் பண்ணுறவங்கன்னா அக்யூசிங் அட்வைஸ், அதாவது உன்னை அக்யூஸ் பண்ணி உன்னை ஸ்பிரிட்டை டவுன் பண்ணுறவங்களை குறித்து நீ கவலைப்படாத. பட் யூ சீக் ஃபார் குட் கவுன்சிலர்ஸ், நல்ல ஆலோசகர்களை நாடு. இந்த சுச்சுவேஷனில் இப்படி இருந்திருக்குது, ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? தேர் ஆர் ஆல்வேஸ் 1000 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அஹெட்ன்றதை மறந்துடாத. இந்த சுச்சுவேஷனை மேற்கொள்றதுக்கு, இந்த டிஃபிகல்ட் பாத்தை மேற்கொள்றதுக்கு இஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் ரோடுன்றதை மறந்துடாத. அதில் நீ ஆண்டுகிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நான் இந்த கிரைசிஸ் பாயிண்டில் இந்த டைமில் உங்களுடைய கரத்தில் நான் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ முழுமையாக என்னை ஒப்புக்கொடு. ஈவன் மை வேர்ட் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் சக்சீடட், நீ எதிர்பார்த்துருக்க மார்க் உனக்கு கிடச்சிருந்தா கூட, உனக்கு நல்ல மார்க் கிடச்சிருந்தா கூட, ஸ்டில் யூ நீட் காட்ஸ் கைடன்ஸ் ன்றது மறந்து போகக்கூடாது. நீ கனாட் கோ ஆன், எல்லாரும் போகிற மாதிரி நீ போக முடியாது. ஆண்டவரே நான் நல்ல மார்க் வாங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சுத்தமான காலேஜில், சுத்தமான கரியர் பாத்தில் நீர் என்னை நடத்தும்னு சொல்லி நீ ஒப்பு கொடுக்கறது தான் ரியல் சக்ஸஸ்ன்றதை மறந்துடாத. ஸோ கெட் ஃபோக்கஸ், நீங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உன் லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணு, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸை, அதை நீ ரிப்பீட் பண்ணாத. ஒருவேளை ஒரு டைரி எடுத்து நீ எழுது, மித்தவங்க உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீனே வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஃபெயிலியர், நீ ஸ்டடி பண்ணு, ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யூ கெட் ஃபோக்கஸ்ட். மேபி நீ டூ மச் டிவியில் வந்து ரொம்ப இருந்தியா, மேபி டூ மச் ஆஃப் ராங் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருந்தியா, டூ மச் ஆஃப் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தியா, டூ மச் ஆஃப் மீடியாவில் இருந்தியா, டூ மச் ஆஃப் கேம்ஸில் இருந்தியா, அதனால் உனக்கு கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் லேக் ஆயிடுச்சா? இப்போ இட்ஸ் நாட் டூ லேட், இது டூ லேட்டே கிடையாது. நீ இப்போ நீ டிசைட் பண்ணு, ஆண்டவரே எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்க, லெட் மீ கெட் ஃபோக்கஸ்ட், எனக்கு நீ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ ப்ரேயர் பண்ணு. அந்த மீடியாவுக்கு கேப் வை, டைம் லிமிட் வை, ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிப்ளின் நீ கொண்டா. ஸோ யூ வில் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் த லார்ட், ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்வேன் என்பதை மறந்து விடாத. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளாதவங்க தான் அநேக நேரத்தில் ஃபெயிலியர்ஸாக நம்ம மாறி போகிறோம். பைபிளில் 100 வசனம் இருக்குது, அதோடு கூட நான் முடிக்கிறேன். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் ஆள் அழைக்கப்பட்டவங்க, ஆண்டுடைய பிள்ளையாக நீ இருந்த அப்படின்னா, நீ ஆண்டுடைய பிள்ளையாக நீ ஒப்பு கொடுத்துருந்த அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லவே இல்லை, ஆண்டவர் எல்லாற்றையும் நன்மையாக நடத்துவார். ஈவன் இந்த மார்க், இதர் குட் மார்க் ஆர் பேட் மார்க், ஹை மார்க் ஆர் லோ மார்க், நீ எதிர்பார்த்த ரிசல்ட்டோ இல்லை இந்த இது உனக்கு கிடைக்காமல் போனால் கூட, வாட் எவர் மைட் பி, இது எல்லாமே நன்மைக்காக மாற்றுவார். நீ இன்னொரு 10-20 இயர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறப்ப திஸ் இஸ் ஃபார் குட் அப்படின்னு நீ சொல்லுவேன், ஆண்டவருக்காக நீ சாட்சியாக இருப்பேன். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த ரிசல்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன மார்க் வந்திருந்தாலும் ஆண்டவரே இந்த ரிசல்ட் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் நம்முடைய சுத்தத்தை நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எதிர்காலத்தில் நம்முடைய நாம மகிமை படும்படியான கிருபையில் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா சோர்வினாவிகள், எல்லா அந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்ஸை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் கிடிந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ.